படிக்கிறீங்க நம்ம தெரு ஓரத்துலதான். நிஜமாவே உங்க பிரின்சிபலுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அவருக்கு எங்களையே ஞாபகம் இல்ல. இதையே காரணமா வச்சு நாம ஒரு கலக்கு கலக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டு போடுவோம். சாரி, என்னால வர முடியாது, எங்க அம்மா திட்டுவாங்க. நாளைக்கு காலையில ஃபுல்லா படிக்க சொல்லிருக்காங்க. காலையில படிக்க போறியா? நீ உண்மையிலேயே எனக்கு நல்ல யோசனை கொடுத்துருக்க நண்பா. அப்ப நான் என் சக்திய பயன்படுத்தி உங்க பிரின்சிபல் எங்க இருக்காருன்னு சொல்லட்டுமா? இன்ன உன்னோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்ப பிரின்சிபல் எங்க இருக்காருன்னு சொல்லு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்னால கொஞ்சம் கூட முடியல. நல்ல வேலை நான் விழுந்ததை யாரும் பாக்கல. நல்லதா பாத்துட்டீங்களா? குட் மார்னிங் சார். நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா சார்? நீங்க கீழே விழுந்ததை நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்களா போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம் சார். நாம கலக்கிட்டோம். பிரின்சிபல் நமக்கு தேங்க் யூ கூட சொன்னாரு. எங்க கிட்ட நல்லா பேசினாரு. சரி ஜீபும் பாய், நீ பிரின்சிபல் இப்ப எங்க இருக்காருன்னு பாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நடந்துக்கணும். பாக்குறேன். அவரு தோட்டத்துல இருக்காரு. ஹாய் ஜாலி. இன்னைக்காவது ஒழுங்கா நடக்கணும். எங்கயாவது கீழே விழாம இருந்தா சரியா?
மரத்துல நீங்க இடிச்சிட்டீங்களா சார்? உங்களுக்கு ஒண்ணு அடிபடல இல்ல? நிச்சயமா நாங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம் சார். எல்லாம் போயிட்டு வாங்க பசங்களா. இந்த பசங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியலையே. இப்ப பிரின்சிபல் எங்க பார்க்காரு? பிரின்சிபல் இப்ப ஸ்டோன் டேபிள் கிட்ட இருக்காரு. இப்பவே போறோம். இந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நான் இங்க கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம். குட் மார்னிங் சார். நீங்க ஏன் கொரில்லா மாதிரி எக்ஸசைஸ் பண்றீங்க? ஸ்கூல்ல கேம் ஷோக்காக ரெடியா இருக்கீங்களா சார்? நீங்க ரொம்ப வித்தியாசமா பண்றீங்க சார். நாங்க போயிட்டு வரோம் சார். என்ன பசங்க இவங்க, அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றாங்க. என்னால எக்ஸசைஸே பண்ண முடியல. என்ன பண்றீங்க? ஏய் என்ன, இன்னைக்கு காலையில எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. குட் மார்னிங் சார். இந்த குழந்தைகள எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. குட் மார்னிங் பசங்களா, நீங்களா இந்த ஸ்கூல்லயா படிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க போல இருக்கு. மார்க் எல்லாம் நிறைய வாங்கிருக்கீங்க. ஜெரி, நீயும் நல்லா படிக்கிற போல இருக்கு. ஆமா மிஸ். அது மட்டும் இல்ல ஜெரி, லோ மார்க் வாங்குற 10 பேரோட லிஸ்ட்ல இருந்து உன்னோட பேரை நான் எடுத்துட்டேன். எனக்கு எல்லாமே ஞாபகத்துல தான் இருக்கு. ஆனா நீங்களா யாரும் தான் ஞாபகமே வர மாட்டேங்குது. என்னப்பா அதுக்குள்ள? நீ என்ன எதிர்பார்க்கவே இல்லல? இல்லப்பா, இப்பதான் போன் பண்ணீங்க. ஆமா, எங்க இருந்து போன் பண்ணீங்க? இந்த தெருமுனையில ஒரு போன் பூத் இருக்கே, அங்க இருந்து தான் உனக்கு கால் பண்ணேன். ஹா? ஹோ, இதா சர்ப்ரைஸா? இதெல்லாம் நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கலாமே மாமா. அதுக்கு பேரு சர்ப்ரைஸே இல்ல. சரி, எத்தனை நாள் தங்கலாம்னு இருக்கீங்க? என்னது எத்தனை நாளா? நானும் உங்க அம்மாவும் 2 மாசத்துக்கு இங்க தான் தங்க போறோம். அங்க வீட்ல ரொம்ப போர் அடிக்குதுமா. என்னமா சொல்ற? நீங்க இவ்வளவு சும்மா சர்ப்ரைஸ் குடுக்கலாம் தான் இந்த தெருமுனையில இருக்கிற போன் பூத்ல இருந்து உனக்கு கால் பண்ணேன். அப்போ நீங்களும் இங்க தான் தங்க போறீங்களா மாமா?
ஆமா, அங்க தங்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. உங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்திருக்கும் போதே நீங்களும் வந்திருக்கீங்களே, இதுதான் ஒத்துமையோ? ஆமா, அதே மாதிரி நீங்க இங்க தங்குற வரைக்கும் நாங்களும் உங்க கூட தான் இருப்போம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏழு பேரும் ஒரே வீட்டுல இருந்தா இடம் பத்தாதே. ஆனா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் இங்கே இருக்கலாம். உனக்கே பிரச்சனை இல்லாத போது அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நாங்க எல்லாரும் இங்கேயே தங்குறோம். எல்லாருமா? நான் தொலைஞ்சேன்னு நினைக்கிறேன் டார்லிங். இதெல்லாம் கனவு இருக்க கூடாதா? அவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க ஒரு மாசம் தங்குறோம்னு சொன்னதும் நீ அவங்க முகத்தை பாத்துருக்கணுமே, வேடிக்கையா இருந்தது. இந்த விஷயத்துல அவங்க அவங்களோட கல்யாண நாளையே மறந்துருப்பாங்க. இது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. அவங்க சந்தோஷத்தை நான் பார்த்தே ஆகணும். நிச்சயமா அவங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் தான் இருக்க போகுது. லீனா, நானும் அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். நீ கொஞ்சம் வீட்லயே இருக்கியாமா? ஓகேமா, நான் வீட்ல பத்திரமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்படி இவ்வளவு டல்லா இருக்க டார்லிங்? எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னே தெரியல. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். வாங்க, நாம பலூன் எல்லாம் ரெடி பண்ணி ரூம டெக்கரேட் பண்ணி வைப்போம். சரி, நான் கேக் பண்ணி வைக்கிறேன். நான் கேக் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ உன் கையால ரெடி பண்ணி அந்த கேக்கை யாரு சாப்பிடுறது? சரி சரி, இதுல முக்கியமான வேலை லீனா அதுதான். லீனா, நாங்க ரெடி பண்றதுக்குள்ள உங்க அப்பா அம்மா வராம நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கறேன். ஏண்டா லீ இவ்வளவு வாங்குறீ? இது போதாதா நமக்கு? நம்ம மூணு பேர்னா இதெல்லாம் பத்தும். இப்ப நம்ம வீட்டுல ஏழு பேர் இருக்கும். எப்படிங்க இதெல்லாம் பத்தும்? இன்னும் நிறைய வாங்கணும். பாட்டி அம்மா, அப்பா. லீனா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க மறுபடியும் கடைக்கு போகணும். எதுக்குடா? ஏன்னா பாட்டி வீட்ல இருந்து எல்லா சக்கரையும் சாப்பிட்டாங்கப்பா. என்னது, எல்லா சக்கரையும் சாப்பிட்டாங்களா? ஆமாப்பா, ஏதோ ஸ்வீட் பண்ணணுமா? இப்ப வீட்ல சக்கரை இல்ல, அதனால நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அம்மாவையே கூட்டிட்டு போங்க, நான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு அவங்களை தடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வெறுப்பேத்துறாங்களே. நாம உண்மையிலேயே அசத்திட்டோம். இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல? அதே மாதிரி கேக்கும் ரொம்ப சுவையா வந்திருக்கு. அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கடைக்கு அனுப்பாம இருந்தா சரிதான். சர்ப்ரைஸ்! உங்களோட கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் இப்படி நடவு ஆனோம். நாங்க மறந்தே போயிட்டோம். உனக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்களா? ஆமா ஆமா, இந்த அற்புதமான திட்டத்தை போட்டது என்ன அந்த மாப்பிள. உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? திருமண வாழ்த்துக்கள்.
செர்ரி விளையாட்டினால் ஏற்பட்ட வினை. தெரியுமா பிராண்டோ, நான் இதுவரைக்கும் பார்க்காத திக் கிளாஸ் நீ தான் வச்சிருக்க. இந்த மாதிரி திக் கிளாஸ் யார் போடுறாங்களோ அவங்கதான் ரொம்ப நல்லா படிப்பாங்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தெரியுமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் போடுறவங்க எல்லாம் புத்திசாலி மாதிரி தான் தெரியுவாங்க. ஆனா முட்டாளுங்க. எல்லாரும் இந்த மாதிரி சொல்றது அவ்வளவு நல்லது இல்லடா. என்ன புடி பாக்கலாம். ஏய், என்னோட கண்ணாடியை கொடு. சரி, விளையாடாத, என் கண்ணாடி கொடு சொன்னல. குடிச்சுட்டேன். புத்திசாலிங்க எப்போதும் சண்டெல்லாம் போட மாட்டாங்க, புத்தியதான் பயன்படுத்துவாங்க. சண்டெல்லாம் வேண்டாம். அப்போ நீ அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? ஏதாவது பண்ணணும். ஆனா என்னோட கண்ணாடியை புடிங்கிடுவானு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அவன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஜெரியோட பார்வையும் மங்களாச்சுன்னா அவன் உன்னோட கண்ணாடிய புடுங்க மாட்டான்ல. நல்ல யோசனை. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, பிராண்டோ நிறைய படிக்கிறதாலதான் அவனுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படி எல்லாம் ஒன்னும் தோணல. நீயும் தானே நல்லா படிக்கிற. ஆனா உன் பார்வை நல்லா தானே இருக்கு. நம்ம குடும்பத்துல யாருக்கும் பார்வை கோளாறு இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா படிக்கலாம். நான் எப்பவும் என் கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பேன். படிக்கிற நேரம் போக கண்ணை மூட்டி நான் நல்லா யோசிப்பேன். அதனாலதான் என் கண்ணு நல்லா இருக்கு. சுட்டி பையன், எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா தான் பேசுவான். இப்படி குப்புறப்படுத்த சொல்லிட்டு இருக்கான். உடைச்சிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறியா? என்கிட்டயே நடிக்காத ஜெரி. எதுக்காக அந்த கிளாஸ் நீ உடைச்ச? இல்ல பாட்டி, நான் எதையும் உடைக்கல. ஏன் எனக்கு எதுவுமே சரியா தெரியல, ஒரே மங்களா தெரியுது. நான் டயர்டா இருக்கேன், அதனாலதான் போல இருக்கேன். நான் தூங்குறேன். ஏன் என்னால எதையும் சரியா பார்க்கவே முடியல. ஒண்ணுமே புரியலையே. என் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, என் கண்ணு நல்லாதான் இருக்கு. ஐயோ, என் கண்ணு வலிக்குது. கண்ணு தெரியல. என்ன பாத்து குட் மார்னிங் சொல்லாம போற? யார் நீங்க? வயசுல பெரியவங்கள பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும், புரியுதா? கண்ணாடி வேணும் குடு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? போட்டாதான் எனக்கு கண்ணு தெரியும். அப்படின்னா நேற்று உடனே என்னோட கண்ணு இப்பதான் எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியுது. இது மேக்ஸ் புக்கு, இது சயின்ஸ் புக்கு.
கீழே என்ன இருக்கு? கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சு. கண்ணாடி எங்க இருக்குன்னு தெரியலையே. யாராவது எனக்கு எடுத்து கொடுங்க ப்ளீஸ். இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? வந்து என் கண்ணாடியை எடுத்து கொடுறா. என்னால இந்த கண்ணை வச்சு ஃபுட்பால் கூட ஆட முடியாது. ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? ஜீவோம் பாய் இன்றும் எங்கும் குஷி.